வேட்டையன் படத்துலேருந்து இப்போ வந்து மஞ்சு வாரியர் அவர்களுடைய அந்த டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க லைகா டீம். ஸோ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கேரக்டர் அனௌன்ஸ்மெண்ட்னால இன்றைக்கி வந்து மஞ்சு வாரியர் அவர்களுடைய கேரக்டர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த டீசர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். நேற்று ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ரித்திகா மற்றும் நம்ம துஷாரா அவர்களுடைய அந்த ஒரு கேரக்டர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுவுமே ரொம்பவே சரி நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். மெயினாக வந்து துஷாரா அவர்களுடைய கேரக்டர் ஒரு ஸ்கூல் டீச்சர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கதைக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட கேரக்டர் இருக்குமோன்னு சொல்லி தோணுச்சு. சேம் எஸ் ரித்திகா அவர்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நடிக்கிற மாதிரி வந்து இருந்துச்சு. அது தொடர்ந்து வந்து இன்றைக்கி வந்து நம்மளுடைய மஞ்சு வாரியர் அவர்கள் வந்து தாரா அப்படிங்கிற நேமில் வந்து பண்ணுறாங்க இந்த படத்தில். ஆக்சுவலி இதில் பார்க்கும்போது அமிதாப் பச்சன் அவர்களுடைய நிறைய வீடியோஸ் வந்து இந்த ஒரு டீசரில் வந்து இணைச்சிருக்காங்க. அதை நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். மஞ்சு வாரியர் அவர்களை வந்து அமிதாப் பச்சன் அவர்கள்ட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள். ஸோ ரெண்டு பேரும் இன்ட்ரடியூஸ் வர மாதிரியான ஒரு சீன் இருக்குது. அது படத்தில் கதையில் வர சீனா இல்லைனா வந்து ரியலாகவே வந்து மஞ்சு வாரியர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் தெரில. பட் ஆனால் நல்லா இருந்துச்சு. ஸோ இவங்க வந்து இந்த படத்தில் ரஜினி சாருடைய ஒய்ஃபாக வந்து பேர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து மஞ்சு வாரியர் அவர்கள் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு விளாகராக வராரு. விளாகர்னா அவங்களுக்கு தெரியும்ல, யூடியூப் விளாகர் மாதிரி வந்து ஒரு வீடியோ விளாகராக அந்த படத்தில் வந்து அவங்க வந்து நடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வேட்டையன் திரைப்படத்தை பற்றி நிறைய அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்க போது நாளைக்கு யார் வருவாங்க, இன்றைக்கி நைட்டு 7 மணிக்கு ஒரு கேரக்டர் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் யார் வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருந்துகிட்ருக்கு. ஸோ ஏன்னா வந்து வெள்ளிக்கிழமை வந்து படத்துடைய ஆடியோ லான்ச் வந்து பிளான் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கிற வண்ணமே இருக்குது. இந்த வாரம் இன்னொரு ஒரு பாட்டு வேறு ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ரிலீஸ் ஆன மனசிலாயோ பாட்டோடைய ஹைப்பே வந்து இன்னுமே குறையல. அந்தளவுக்கு எல்லா இடத்துலையும் ரீல்ஸ் போட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற பாட்டு ஒரு குத்து பாட்டாக வெறித்தனமான ஒரு பாட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் இருக்குது. ஸோ மனசில்லாயை விட இது பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. மனசில்லாயை கூட ஒரு பெரிய குத்துப்பாட்டு கிடையாது, சில க்யூட் மொமெண்ட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு பெரிய ஹிட் ஆகிடுச்சு. ஆனால் அடுத்த வர பாட்டு வந்து ரொம்பவே சரி ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பீட்டாக இருக்கிற மாதிரி ஒரு பாட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ நிறைய அப்டேட்ஸ் வேட்டையன் படத்தை பற்றி நம்ம சேனலில் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வரப்போகுது, எல்லாத்தையும் மறக்காமல் வந்து பார்ப்பீங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மஞ்சு வாரியர்களுடைய இந்த ஒரு டீசர் எப்படி பிடிச்சிருந்துச்சாங்கிறத கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.